السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميان جم تي في نير پر مكالي ونگل ميدم ولها مكالا هي نماني برميدم يلا ملا الله وين پير أرول ونداحت அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சொத்தை காக்க போரிடுதல் அருமையான நேயர் பெருமக்களே இன்றைக்கு உலகிலே வாழுகிற நாம் சொந்தமாக வாழ்வதற்கு ஒரு இல்லத்தையோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தையோ உருவாக்குகிறோம் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச அந்த சொத்துக்களை சூறையாடுவதற்கென்று சில பேர் நசுகிறாங்க இருக்கிறாங்க நம்ம சொத்தை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் கையகப்படுத்திடணும் ஏமாற்றி அந்த சொத்தை பிடிங்கிடணும் இவன் நம்ம கண் முன்னாடி நல்லா வாழ்ந்துடணுமா எப்படியாவது அவனை நஷ்டமாக்கி தெருவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்த சில ஷைத்தானிகள் இருக்கிறாங்க சில கெட்ட எண்ணம் படைத்த மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது ஒரு சஹாபி சல்லல்லா மன்னர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க யார் ரசூர் அல்லா உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கணும் யார் ரசூர்ல்லா இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்கிற கிதாபில் முந்நூற்றி எழுபத்தி ஏழு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே நான் சேமித்து வைத்த என்னுடைய செல்வத்தை ஒருத்தன் அபகரிக்க வருகிறான் அப்படி அபகரிக்க வருகிற பொழுது நான் என்ன செய்யணும் என்று கூறுங்களேன் என்று யார் ரசூர் அல்லா கேட்குறாங்க உன்னுடைய சொத்தை உன்னுடைய பொருளை ஒருவன் அநியாயமான முறையில் அபகரிக்க வருகிறான் என்று சொன்னால் எப்படி கொடுப்பது நீ கொடுக்காதீங்க நீங்க கொடுக்க தேவையில்லை ஏன்னாடா இது உன்னுடைய பொருள் உன்னுடைய பொருளை நீ எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும் அதனால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீ தானாக கொடுப்பது என்பது வேறு விஷயம் ஒருவன் அநியாயமான முறையில் அபகரிக்க முயற்சி செய்கிறான் என்று சொன்னால் எப்படி நீ கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறான் இல்லை யார சொல்லா என்னிடத்துல அபகரிக்கக்கூடிய அந்த மனிதன் என்னிடத்துல சண்டையிட்டு என்னுடைய பொருளை அபகரிக்க முயற்சி செய்கிறான் அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்களும் சண்டையிட்டு அவனை அப்புறப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்றான் இல்லையா சூழல் அந்த சமயத்துல அந்த சண்டையில ஒரு நேரம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி வந்த மனிதன் அந்த சண்டையில என்னை அவன் கொலை செய்து விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் அப்படிங்கிற பொழுது ஒருவேளை அந்த சண்டையில் உன்னை அந்த மனி மனிதன் கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் நீ உயிர் தியாகி என்கிற ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவாய் உயிர் தியாகி என்கிற சந்தோ ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவது மட்டுமல்ல உயர்ந்த தரஜாவையும் அல்லாஹ் உமக்கு தந்து விடுவான் அதற்கடுத்து அந்த சஹாபி கேட்குறாங்க யார் சூலல்லா நான் அவனை கொலை செஞ்சுட்டான் என்னுடைய நிலைமை என்ன ஆறது உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படி அவன் நீங்கள் கொலை செய்து அவன் இறந்து விட்டான் அவன் நரகவாதியாகி விடுவான் ஏனென்றால் அவனுடைய எண்ணமே தவறான எண்ணமாக இருக்கிறது அடுத்தவரை என்னுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் அந்த சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி அந்த செல்வத்தை பிடுங்குவதற்காக வேண்டி அவன் உங்களிடம் சண்டையிட்டு உங்களை கொலை செய்ய முற்படுகிற பொழுது அந்த இடத்துல நீங்கள் பதிலுக்கு சண்டையிடுறீங்க அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கமோ அவனுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறது உங்களுடைய எண்ணம் நல்லெண்ணமாக இருக்கிற பொழுது நீங்கள் இறைவனிடத்தில் குற்றம் பிடித்தவராக ஆக முடியாது ஆகையினால் அவன் தான் குற்றவாளியாக பார்க்கப்படுவான் அவன் தான் நரகவாதியாகவும் ஆகுவான் என்று சல்லல்லா வளைவு சல்லம் அன் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல சொல்லி முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் மண் குத்தியில தூண மாளிகி ஃபஹுவ ஷஹீது தன் செல்வத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடும் போது ஒரு மனிதன் கொல்லப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் இறைவழியில் உயிர் நீத்த தியாகி ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுவிட்டான் என்கிற செய்தியினை புகாரி என்கிற கிதாபில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபின் அம்ர் அலிஎல்லாம் நான் அறிவிக்கிறார்கள் அருமையான நெய்யர் பெருமக்களை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்திலே நமது உறவுக்காரர்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி கீழ்த்தரமான குணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அருமையானவர்களே அடுத்தவருடைய பொருளாதாரத்திற்கு அடுத்தவனுடைய செல்வத்தை அடுத்தவனுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கி நாம் மகிழ்வோடு வாழலாம் என்று யார் யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நரகவாதி என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆகினால அடுத்தவருடைய சொத்தை பிடுங்கி அபகரித்து நாம் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கை அல்ல ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் இறைவன் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறான் திறமைகளை வழங்கி இருக்கிறான் அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குண்டான வழியை தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர குறுக்கு வழியிலே அடுத்தவருடைய சொத்தை சூறையாடி அடுத்தவருடைய செல்வத்தை பறிமுதல் செய்து தன்னுடைய வயிறை நிரப்ப வேண்டும் தன் வாழ்க்கையை சுகபோகமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்தகைய நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக வடைவசல்ல அவர்கள் ஆகையினால இறைவன் கொடுத்த செல்வத்தை போதுமென்ற மனதோடு வைத்து வாழ்வோம் அடுத்தவருடைய செல்வத்தின் மீது ஆசை கொள்ளாமல் பேராசை கொள்ளாமல் கெட்ட எண்ணம் இல்லாமல் இறைவன் கொடுத்த செல்வமே போதுமானது அதுவே பறக்கத்தாக நினைத்து வாழ்வோம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தையும் வாழ்வாதாரத்தையும் வியாபாரத்திலும் அல்லாஹ் நிரப்பமான பறக்கத்தை வழங்குவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்